ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1979 ஸ்கைலாப் என்ற அமெரிக்காவின் பழுதான செயற்கைக்கோள் பூமியின் மேல் விழுந்து நொறுங்கும் என்ற செய்தி பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. சாகப்போவது உறுதி என்று முடிவு செய்து சிலர் நிலங்களை விற்க தொடங்கினார்கள். தினமும் கறி விருந்து சாப்பிட்டார்கள். கடைசியில் அந்த செயற்கைக்கோள் இந்துமா கடலில் யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தாமல் விழுந்தது. வாழ்நாளில் ஸ்கைலாப்புக்கு அடுத்தபடியாக பெரும் பரபரப்பை அச்சத்தையும் ஏற்படுத்தியது கொரோனா வைரஸ் தொற்று. கொரோனா தொற்று குறித்து அரசு காட்டும் முனைப்பும் மக்களிடம் ஏற்பட்டிருக்கும் அச்ச உணர்வும் அதிகமானது என்ற ஐயம் பலருக்கு இருக்கிறது. சமூக ஊடகங்களில் கொரோனா பற்றிய செய்திகளும் மீம்ஸ்களும் கணக்கற்று உலவுகின்றன. இவ்வளவுக்கு பிறகும் கூட மக்களிடையே நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. கொரோனா வைரஸ் என்பது என்ன? கொரோனா என்பது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். ஹெச்ஐவி வைரஸ் கூட ஆர்என்ஏ வைரஸ் தான். பாக்டீரிய செல்களுக்குள் ஆர்என்ஏ, டிஎன்ஏ ஆகிய இரண்டு கருவமிலங்களும் இருக்கும். பாக்டீரியாவால் மனித உடலுக்கு வெளியே வாழவும் பெருகவும் முடியும். வைரஸ் கிருமிகளுக்குள் ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏ மட்டுமே இருக்கும். வைரஸ் கிருமியால் மனித உடலுக்கு வெளியே உயிரற்ற பொருட்களில் பெருக முடியாது. கொரோனா வைரஸ் விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவியது. சமைக்கப்படாத அல்லது பாதி சமைக்கப்பட்ட புலால் உணவிலிருந்து இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவியது. எய்ட்ஸ் நோயை உருவாக்கும் ஹெச்ஐவி கிருமியும் குரங்கிலிருந்து மனிதனுக்கு பரவிய வைரஸ் கிருமி. ஆப்பிரிக்க காடுகளில் யாரோ ஒரு மனிதன் சிம்பன்சி குரங்கை காதலித்திருக்க வேண்டும். கொரோனா வைரஸ் தொற்று உள்ள ஒருவர் இருமும் போதும் தும்மும் போதும் வைரஸ் கிருமிகள் எச்சில் சளி திவலைகள் வாயிலாக காற்றில் பரவுகிறது. 20% கொரோனா தொற்று காற்றின் வாயிலாக ஏற்படுகிறது. 80% கொரோனா தொற்று பொருள்களின் மூலம் ஏற்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்று உள்ள ஒருவரின் கைகளிலும் ஆடைகளிலும் அவர் பயன்படுத்திய அல்லது தொட்ட பொருள்களின் மீதும் வைரஸ் இருக்கும். ஹெச்ஐவி வைரஸால் உடலுக்கு வெளியே சில நிமிடங்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும். ஆனால் கொரோனா வைரஸ் 30 செல்சியஸ் வெப்பத்தில் கண்ணாடி, இரும்பு, மரம் போன்ற பொருட்களின் மேற்பரப்பில் 72 மணி நேரம் வரை உயிர் வாழ முடியும். இந்த பொருட்களை தொட்டு அதே கைகளால் ஒருவர் தன்னுடைய வாய், கண், மூக்கு ஆகியவற்றை தொடும்போது வைரஸ் உடலுக்கு செல்கிறது. கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களில் 18 பேருக்கு எந்த அறிகுறியும் தோன்றாது. 60% பேருக்கு லேசான காய்ச்சல், சளி ஏற்படலாம். 20% பேருக்கு இருமல், மூச்சு திணறல் போன்ற கடுமையான அறிகுறிகள் தோன்றும். தொற்று ஏற்பட்டவர்களில் 10% பேருக்கு மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு செயற்கை சுவாசம் தேவைப்படலாம். 2% முதல் 7% பேர் இந்த நோயால் சாகிறார்கள். மனித வரலாற்றில் பல கொள்ளை நோய்கள் லட்சக்கணக்கான பேர்களை சாகடித்திருக்கின்றன. ஏன் கொரோனாவை பற்றி மட்டும் இவ்வளவு பயம்? நவீன பாக்டீரியாக்களை முற்றிலும் அழிக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் வைரஸ் கிருமிகளை முழுவதுமாக அழிக்கக்கூடிய மருந்துகள் இல்லை. பெரியம்மை, தட்டம்மை, போலியோ போன்ற வைரஸ் நோய்களுக்கு தடுப்பு மருந்துகள் மட்டுமே உள்ளன. அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய மருந்துகள் இல்லை. எய்ட்ஸ் நோயை முழுமையாக குணமாக்கக்கூடிய மருந்துகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. கொரோனா வைரஸ் நோய்க்கும் வைரஸ்களுக்கு எதிராக கொடுக்கும் பொதுவான மருந்துகளே பயன்படுத்தப்படுகின்றன. இவை ஓரளவுக்கு கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும். கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களில் 10% பேருக்கு கடுமையான நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். இவர்களுக்கு செயற்கை சுவாசம் தேவைப்படும். உலகில் எந்த நாட்டிலும் லட்சக்கணக்கான செயற்கை சுவாச கருவிகள் இல்லை. இந்தியாவில் கொரோனா தொற்று நிலை எப்படி உள்ளது? இந்தியாவில் இன்று வரை சமூக பரவல் ஏற்படவில்லை. அதாவது ஒரு இந்தியரிடமிருந்து இன்னொரு இந்தியருக்கு பரவவில்லை. அரசின் தடுப்பு நடவடிக்கைகள் மட்டுமே இதற்கான காரணமாக கூறிவிட முடியாது. 2 காரணங்களால் இந்தியாவில் பெரிய அளவில் தொற்று பரவாமல் இருக்கலாம். இந்திய சூழலில் இந்த நாட்டின் தட்பவெட்ப நிலையில் கொரோனா வைரஸ் நீண்ட நேரம் மனித உடலுக்கு வெளியே உயிர் வாழ முடியாமல் இருக்கலாம். நுண்ணியறியல் வல்லுநர்கள் இந்த கருத்தை மறுக்கிறார்கள். கொரோனா வைரஸ் குறித்த உண்மைகள் இன்னமும் முழுமையாக அறியப்படவில்லை. எனவே இந்திய தட்பவெட்ப நிலையில் அந்த வைரஸ் எப்படி செயல்படும் என்பதை இப்போது கூற முடியாது. இந்திய அரசு நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்திருக்கிறது. நாட்டின் தலைமை அமைச்சரே எச்சரிக்கை விடுகிறார். பலர் இன்னமும் கொரோனா வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் நடைபெறுகிற விஷயம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தது 2 வாரங்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது மிகச்சிறந்தது. இது நோய் தொற்று வளையத்தை உடைத்து நோய் பரவலை முற்றிலுமாக தடுக்கும். கொரோனா தொற்றுள்ளவர் இருமும் போதும் தும்மும் போதும் காற்றின் மூலம் கிருமிகள் பரவுகின்றன. இவை நம் உடலுக்குள் செல்லாமல் தடுப்பதற்காக முகமூடி அணிய வேண்டும்.
கண் மூக்கு வாய் தவிர தோல் வழியாக வைரஸ் தொற்றுவதற்கு வாய்ப்பில்லை. கண்ணாடி, உலோகம், துணி போன்ற பொருட்களில் கொரோனா வைரஸ் உயிர் வாடும். நாம் வைரஸ் உள்ள பொருட்களை தொட்டு அதே கைகளால் கண்களை கசக்கினாலோ மூக்கை தடவினாலோ உதடுகளை தொட்டாலோ வைரஸ் கிருமிகள் நம் உடலுக்குள் சென்றுவிடும். கைகளை கழுவுவதின் வாயிலாக இதை தடுக்கலாம். அரசு விளம்பரத்தில் முறையில் குறைந்தது 20 வினாடிகள் கைகளை கழுவ வேண்டும். கொரோனா வைரஸ் சுற்றி இருக்கும் முறை கொழுப்பினால் ஆனது. சோப்பு போட்டு கழுவினாலே வைரஸ் இறந்துவிடும். ஆன்டிசெப்டிக் இருந்தால் சோப்பினால் கழுவிய பிறகு பயன்படுத்தலாம், கட்டாயமில்லை. கைகளை கழுவுவதை விட கைகளை முகத்துக்கு அருகில் கொண்டு செல்லாமல் இருப்பது மிகவும் அவசியம். நம்மை அறியாமல் நூற்றுக்கணக்கான முறை நம் கைகள் முகத்திற்கு கொண்டு செல்கிறோம். இது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒன்று. இன்னமும் அதிக அளவில் பரிசோதனைகள் செய்து நோய் பரவலின் உண்மையான நிலையை கண்டறிய வேண்டும். பரிசோதனை என்பதே கொரோனா நோய் தடுப்புக்கான தாரக மந்திரமாக உலக சுகாதார நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டிருக்கிறது. கைகளை கழுவுவது, மற்ற மனிதர்களிடமிருந்து தள்ளி இருப்பது, கைகளை முகத்துக்கு அருகில் கொண்டு செல்லாமல் இருப்பது, இவை குறித்த விழிப்புணர்வை மேலும் பரப்புரை செய்யப்பட வேண்டும். காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், ஒலி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் வாயிலாக பரப்புரையை இன்னமும் தீவிரப்படுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் இது குறித்து பேசுவது முழுக்க முழுக்க ஊகத்தின் அடிப்படையிலினதாகவே இருக்கும். இந்த சமயத்தில் நோய் பரவலை கவனமாக கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும். பொதுமக்கள் அரசு தரும் அறிவுரைகளை அப்படியே பின்பற்ற வேண்டும். 21ஆம் நூற்றாண்டின் மருத்துவமும் அறிவியலும் இந்த சவாலை எதிர்கொண்டு வெற்றி காணும் என்ற நம்பிக்கையோடு அறிவியலுக்கு ஒத்துழைப்போம். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.